அப்பா முடியல என்னங்கடா ரோடு இது. கேரளா கவர்மெண்ட் பெரிய ரிக்வெஸ்ட் தயவு செய்துங்க, சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு ரோட போட பிளீஸ். என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இங்க நிறைய பசங்க பைக் மேல இன்ஸ்பயர் ஆகி இஎம்ஐல பைக் வாங்கி அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே வேலைக்கு போறாங்க. என்னோட வீடியோ பாக்குற 4.3% ஸ்கூல் பசங்கள யாராவது இந்த ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்துக்கோங்க. ஏன்னா நாங்க பைக் வாங்கி டிராவல் போகணும் நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு தெரியல என்ன மாதிரி ஒவ்வொரு பையனும் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பார்ட் ஆஃப் லைஃப்ல எது எப்பப்போ நடக்கணுமோ அதுதான் அப்பப்போ நடக்கும். ஸோ அந்தந்த மூமெண்ட் அப்பப்போ என்ஜாய் பண்ணுங்க. பெரியவங்க வண்டி போற டான்ஸ் பாத்தியா அவரிடத்துலயா ஏன் இந்த பக்கம் விழுந்துருவோன்னு பயமா இருக்கா? ஏய் விழுந்தா ஏன்டா நீ யோசிக்கிற, விழ மாட்டோம்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் தான் ரோடு நீட்டா இருக்கு. A few minutes later. என்னங்கடா நீங்களும் இந்த ரோடு தயவு செய்துடா. கேரளா கவர்மெண்ட்டுக்கு என்னோட பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா தயவு செய்துங்க, சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு ரோடை போடுங்கம்மா, போடுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க போ, நான் ஜம்முன்னு உங்க வண்டி போகுது ஜம்முன்னு. இவன் தான் பாவம் திணறான். டேய் என்னடா இது, ரூட் மாத்தி வந்துட்டோம். ஏய் கரெக்ட் தான்டா, ஃபால்ஸ் தான்டா. வேற ஊருக்கே போயிட்டு இதான்டா ஃபால்ஸ். நீ இறங்குடா, கோப்ரா வச்சிருக்கீங்களா? ஆமா. ஆமாங்கண்ணா, அட்வென்ச்சர். ஆ புரியலண்ணா உங்களுக்கா, வீடியோ அனுப்புவா? ஆ அனுப்பிச்சு விடுறேன். உங்களோட வீர தீர சாகசங்கள் எல்லாம் அனுப்புறேன். இவ்வளோ பெரிய ரோட்ல ஓட்டுறதே சாகசம் தானா? என்னங்க
ஈஸியா போறலாம். ரிம்மா நின்னு நின்னா ஹேண்டில் பார் மட்டும் ஸ்டெடியா பிடிச்சிட்டு ஸ்டெடியா பிடிச்சிட்டா ஓகே. எங்கெங்கன்னா அந்த வண்டியில் நிற்கிறது படுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் நினச்சா இது அதுக்கும் மேலே மோசமாக இருக்கு. அவ்வளோதாங்க இன்னைக்கு முடிஞ்சு, என்னென்ன நடக்க போதோ. ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே பொறுமையாக இறக்க வேண்டிதான். அவ்வளோதான். ஏ பால்ஸ் வந்துருச்சாடா, என்னங்கடா நீங்கள் வா வான்றீங்க, எனக்கு என்னமோ தெரில. பாப்பா 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 பா இருடா ரூடுது, ஏ போடா போய் காப்பாத்துற அவர. ரைட்டு என்ன ஊட்டில வந்து ஊட்டில ஆறாங்களே தெய்வம் ஐயா. ஆல்ரெடி ஒரு டயர் மண்ணில் சுத்தி இருக்கு. டேய் ஆல்ரெடி ஒரு டயர் மண்ணில் சுற்றி இருக்குடா, சுற்றி பார்க்கலாமா? இந்த பாரு கீழே சுற்றுது, பாறை இழுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். மண்ணில் ஏறாது, பாறையில் தான் ஏறும். அவ்வளோதான், வண்டியே ஆபாயிருக்கா. நீ வா நான் பார்த்துக்கிறேன். நம்ம வண்டி அப்படி ஜம்முன்னு ஏறும். இப்ப பாரு அவ்வளவுதான், பாருடா அவர் ஹெல்ப், அவரு ஹெல்ப் பண்றாங்களா, நீ தான்டா ஹெல்ப் பண்ண மாட்ட. ஏ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா, அவ்வளவுதானே. என்னக்கப்பா ரோடு இது, யூ 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 யோ. நான் இன்னும் 2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்குமாடா. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஏ பார்த்துனா பார்த்து பார்த்து போங்க. வண்டி தில்லா அக்கு தக்குத்து நம்ம போக ரூட்டா பொறுமையா வந்துட்டேங்க. சின்ன கலையறங்கி யூசுங்க. இப்ப பாருங்க நம்ம வண்டி போற ஸ்பீட எப்படி போறான்னு உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, பொறுமையா இறந்து போயிட்டு இருக்கேன். முடியலங்க, என்னங்கடா ரோடு இது. அவ்வளோதான், வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்துருச்சுண்ணா, இன்னும் போகணுமா? ஐயோப்பா முடியல, வண்டி ரெஸ்மில் ரெட்ஸ்மில் காமிச்சிச்சு, மூச்சு வாங்குது. அவங்க வரட்டும், ரெஸ்ட் எடுப்போம். சோப்பா வண்டிக்கு ரெஸ்ட்டு, பாவம். உங்க வண்டி ஏறி வந்துருச்சேனா, ஒரு ஆர்1 போய் ஒரு ஸ்கூட்டி ஒரு ஸ்பெண்ட்ரு வேற லெவல்ண்ணா. கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கேன்.
புரியல. தேனிங்களா? தேனில இருந்தா வந்திருக்கீங்க பைக்ல? நானும் கோயம்புத்தூர்ல வந்து ஒர்க் பண்றேன். நான் LMW. எந்த பிரான்ச்? இங்க அரசு யூனிட். அதிலே வந்தாச்சுங்க ஃபால்ஸ். இங்கே தான் இதுதான் ஃபால்ஸு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரோடு நல்லா தான் இருக்குது. டபுள் சே போகலாம். இல்லை நம்ப முடியுமா தெரியல. வாங்கலாம், உட்கார்றா, வாடா. ஒன்று நடக்க வச்சு கொட்டி வருது, கஷ்டமாக இருக்குடா. இருக்குடா, ஒரு தண்ணி கேட்டால் வாங்கி தர மாட்டேன். ஏய், அங்கே ஓடுதுடா தண்ணி, அவ்வளோ ஓடுதுடா. தண்ணி வச்சுருக்கேண்ணா, எது வேணாலும் எடுத்து குடிங்க. இதுக்காண்டியே தான் கொண்டு வந்தேன். பெரியவங்க பேச்ச கேக்கணும். சரி வா, போவோம். எப்படி வண்டி அது மாதிரி நடந்து போகலாம்? நிப்பாட்டி போடுறதுக்கு அவங்க வண்டி ஏத்தி விடு. ஹெல்ப் பண்றா? முள்ளு இருக்காமண்ணா? இங்கெல்லாம் பஞ்சர் கடையெல்லாம் கிடையாது. பார்த்துண்ணா, முள்ளு எதுவும் இருக்காம. என்னண்ணா? பெட்ரோல் கேனுங்களா? மேல கொண்டு போலான்றாங்க. அங்க ஜிபே போதியா? ஆ, ஓகே, தேங்க் யூ கா. எனக்கு அவமானம்னா ஜிபே போகுது. ஜீப் 4 வீல்னா இது பாருங்க, உங்க டயர் கொஞ்சம் மொழுகையா இருக்கு. ஸ்கிட்டானா என்ன? கண்டிப்பா ஆல்ரெடி ஷோரூம் காரன் வேற டயர் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த டயரே காணா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அட பாவுமே, டயர் எங்க தேஞ்சிருச்சுடா? ஏத்துற ஏத்துறதுல பாதி டயரை காணா. பாதி டயர் போயிருச்சு. இதுக்கு மேல முன்னாடி கூட ஏதோ பரவாயில்ல, பின்னாடி சரி, வழி இல்ல. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எவரெஸ்ட் சிகரம் ஏறுற மாணி ஏற வச்சிட்டீங்களா? ரோடு பார்க்க நேரா இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி காமிச்சா தெரியும், அகல பாதத்துல இருக்கு. முடியல சபா. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்டா வாடா. வேற ஒரு பன்னிக்குட்டி வாங்கி விடுவா, ஏறி வரையா? பன்னி ஏறாதா? சரி, ரெண்டு குதிரை வாங்கி விடுறேன் வா. வேற லெவலில் டெரிஃபிக்காக இருக்கு. இது என்னடா பழம்? செத்துக்கிட்டு போயிட்டேன். நான் சாப்பிட்றடா, சும்மா பார்த்தேன்டா. இது என்னன்னு தெரிலடா. ஒருவேளை இதை சாப்பிடணும், எனக்கு சூப்பர் பவர் கிடச்சிருமா? இதை சாப்பிட்டோன்னே அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி மேலே ஏறிடுவேன். அக்கா, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல? ஆமாம், வேறு லெவல் ஃபாரஸ்ட் ட்ரிப். இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்லேருந்து நான் உங்களுக்கு செம்பருத்தி பூடா போகும்போது பிடிங்கிட்டு போகணும் ஞாபகப்படுத்து. போய் சிவனுக்கு வைக்க போகிறேன்டா. எப்படி ஜீப்பை இதுக்குள்ளே இறக்கக்கூடாதுன்னு மாட்டிருக்காங்களா? இல்லை எந்த வண்டியும் போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு தான் அதை வச்சுருக்காங்க நினைக்கிறேன். நான் கூட பைக் விட்டு வரலாம் நினச்சேன். எப்போ யூடன் போட்டாங்க ஜீப்பை? இருந்துச்சு மேலே யூடன் போட்டிருப்பாங்க. என்னடா ஒன்று ஏத்தமாக இருக்குது, இல்லை இறக்கமாக இருக்குது, கிடைமட்டமாக எப்படா இருக்கும்? எப்படி ஏறது?
அதுக்குள்ளே இதை பற்றி யோசிக்கிறியா? இருக்கிறத அனுபவிக்கணும். திரும்ப எப்பறம் வர்றதுன்னு யோசிக்க விடாது. இன்னொரு தாங்காது அது பொடுக்குன்னு ஒடிய போகுது ஒரு படத்தில். நான் சொன்னேன்ல ஒடிய போகுதுலாண்டு. சீனியர் சொன்னால் கேட்கண்டா, தூய் போடாண்டு. 2 கிலோமீட்டர் ஐயா நடக்கிற தூரம் தாங்க, போங்க. நடக்கிற தூரம் தாங்க. இன்னும் வந்துருச்சு அவ்வளோதான். இந்தா தெரியுது போங்க. சரி அப்படியே வீடியோ எடுப்போம். ஸ்லோ மோஷன் நடங்க, உங்களை தாண்டி நான் போவேன். நடந்து போங்க, அப்படியே போங்க, தூரமே போவோம். நீ மாடி போ. நாங்கள் மாடி போவா? சரி வா. அந்த சேர தாண்டதுக்கப்புறம் நடக்கும். சேர தாண்டதுக்கப்புறம் இங்கே பாரு அட்டை. இதில் மட்டும் பைக் வந்துருந்துச்சு, வாட்டர் வாஷ் விடணும். காரணம் லெஃப்ட் சைடு போங்க எல்லோரும். லெஃப்ட் சைடு போகிறவா? சரி வா. சரிங்க சார், போயிட்டீங்களா? ஸ்டோரியில் என்னையும் டேக் பண்ணுறா. அப்புறம் நீ நீ அந்த வீடியோ மட்டும் டேக் பண்ணு, நான் ஸ்டோரி போட்டுக்கிறேன். ஏய் வந்துருச்சா? பழ தலைவர் ஜிராய் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. டே நீ இதை பார்க்க போட அவ்வளோ தூரம் ஏற்றி கூப்பிட்டு வந்து இதில் இப்படி என்னடா இருக்கு? மன ஊச்சிலேருந்து பால் சோறுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த பால்ஸுக்கு என்ன பேருன்னா, அதனால தான் அதை வந்த பக்கம் திருப்பல. பின்னாடி தான் கேர்ள்ஸ் இருக்காங்கடா. இந்த பால்ஸ் பேர் என்ன பேருண்ணா? இந்த பால்ஸ் பேர் என்ன பேருண்ணா? பேர் தெரியாம வந்துருக்கும். ஏய் அது ஏதோ போட்டிருந்துச்சா என்ன பால்ஸ் லொக்கேஷன் என்ன கம்மி இருந்தாரு? எனக்கு அடுக்கா அடுக்காடுக்கு பால்ஸ் தெரியல. சரி நான் குளிக்க போறேன். என்னையும் சேர்த்துறா, தப்பு இல்லை. எடுக்கவா? ஆ எடுத்துடியா, கேமரா ஃபோக்கஸ் பண்ணு. இல்லையாடா ஆ ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவ என்ன மனம் செய்வா? அடங்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரோ? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அந்த எட்ஜுக்கு தாங்க போக போகிறோம். எப்படி போகிறதுனா இப்படி தான் போகணும். வா, என்னை ஃபாலோ பண்ணி வா. தம்பி நீ ஃபாலோ பண்ணி வேணா. ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. அருமையா இருக்கு.
இந்த தண்ணிக்குள்ள மீன் இருக்குங்க, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, க்ளோஸ் அப்ல அண்டர் வாட்டர் ஷாட் காமிக்கிறேன். வந்தாச்சுங்களா? அவ்வளோதானே. இன்னும் ஏறும்போது கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஏறின மாதிரி இருந்துச்சு. இறங்கணுன்னு ஈஸியாகட்டோம். பைக்கு ஹெல்மெட் இருக்கா? இல்லை அதையும் தேடி போகணுமா? அப்படியே அப்படியே வச்சது ஒரு எடுத்துகிட்டு போயிருந்தா. தண்ணி கம்மியா போற மாதிரி தெரியும். சுமார் 2 மாதங்களுக்கு பின்பு இந்த வீடியோ முடிவடையுதுங்க. அதே 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியது. ஆனால் அப்லோட் பண்ண முடியல, எக்ஸாம்ஸ் டைம்ஸ் போயிட்டு இருந்தால. அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். இன்ஸ்டாகிராம் எனக்கு ஒரு குட்டி தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தான். அங்கே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் கேட்டது தப்பு இல்லைங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது கேட்டதும் தப்பு இல்லை. என்னமான யூடியூபர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் அவங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கணும் தப்பு இல்லை. பட் இங்கே தவறான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டடிஸ் டைமில் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக பைக்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நிறைய குட்டி பசங்க ஸோ வளர 12th பாஸ் பண்ணும்போது இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே பைக் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். ஸோ அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவங்களுக்கு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் ஸ்டடீஸ் பண்ண வேண்டியதில் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்னாலும் அது என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட். ட்ராவலிங் வந்து அது எப்போவுமே இருக்கும். எனக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ அது எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணாலும் சேனலில் பார்க்க முடியல. ஏன்னா எக்ஸாம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூடியூப்போ சரி ட்ராவலிங்கும் சரி எப்போ நீங்கள் கண்டிப்பாக, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ தனியாக போகிறேன் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஏன்னா ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுற முக்கியம் இல்லை, சேஃபாக போயிட்டு வரணும், அதுவும் என்ஜாய்மெண்ட் வரணும். ஏன்டா போகணும்னு ஆயிடக்கூடாது. உங்களில் எவ்வளோ பேர் தேஞ்சு ஒரு பிக் டெம்பிள் போயிருக்கீங்கன்னு தெரியல, பட் நெக்ஸ்ட் நம்ம சேனல் அந்த வீடியோஸ் தான் வரப்போது. ஆல்ரெடி நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போன வீடியோ, இப்போ ரீசெண்டாக 1 மந்த் என்னங்கால வெளியே எங்கேயும் ட்ரிப் போக முடியாது. அந்த சுச்சுவேஷனால தான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு போகலான்னு கேளு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போனோடனே சாப்பிட்டு தூங்கணும். இனிமேல் ட்ரிப் பிளான் பண்ணால் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கடா தயவு செய்து. முடியல சொல்லுங்க.